லெமன் சேமியாக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், லெமன் ஜூஸ், கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு, மஞ்சள் பொடி, உப்பு, தென் வேக வச்ச சேமியா. சேமியாவை ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு கொதி வந்த உடனே ஃபில்டர் பண்ணி அதை ரன்னிங் வாட்டரில் வந்து, ரன்னிங் வாட்டர் மீன்ஸ் பச்சை தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். அலசி எடுத்து வச்சுருக்கா தான் உங்களுக்கு உதிரி உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு தென் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் விட்டுருக்கேன், தென் கடுகு, ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, உளுந்து, தென் கடலப்பருப்பு, இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. இது ப்ரௌன் கலர் ஆன உடனே மஞ்சள் பொடி, தென் லெமன் ஜூஸ், சால்ட், இதை போட்டு ஒரு கொதி வந்தவுடனே சேமியாவை போட்டு இறக்கினீங்கன்னா நம்ம லெமன் சேமியா ரெடி. ப்ரௌன் கலரில் வந்துருச்சு, ஸோ இதுக்கப்புறம் கலரில் வந்துருச்சு, ஸோ லெமன் ஜூஸ் விட வேண்டியதான். விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இது சீக்கிரமாக பாயில் ஆகிடும். தென் சால்ட்டு தேவையான அளவு இப்போக்கே நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு லெமன் அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு கொதி, ஏன்னா பச்சை வாடை அப்படியே இருக்கும், ஆனால் பார்த்தா ஏதோ பபிள்ஸ் வந்தோடனே வெந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் கொஞ்சம் நேரம் இருக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ பாயில் ஆனதுக்கப்புறம் உங்களோட லெமனுக்கு வச்சுருக்க சேமியாவை அதில் போட்டுருங்க. போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு இது பண்ணுங்க, வதக்கி விட ஆரம்பிங்க. இப்போது நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெமன் ரைஸ் மாதிரி லெமன் சேமியாக ரெடி. ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு சர்விங் பவுலையோ இல்லை பேச்சுலர்ஸோ ஸ்பென்சர்ஸ் இல்லை டேரெக்டாக பிளேட்லேயோ கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.